हेलो फ्रेंड्स, वेलकम टू केपीए सिस्टर। இன்னைக்கு நம்ம கேபிஏ சிஸ்டர்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா சாக்கோ லாவா கேக் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சன்ல போகலாம். ஃபர்ஸ்ட் இன் கேபிஏ சிஸ்டர் பாக்கறீங்களா, கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம சாக்கோ லாவா கேக் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பிளெண்டர்ல இன்னைக்கு நான் வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா இந்த சாக்லேட் பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 10 ரூபாய் பேக்கல 3 எடுத்திருக்கேன். இது போல துண்டு துண்டா இட்டு போட்டுக்கோங்க. இதுல 1/2 கப் பால் சேர்த்துடலாம். நான் வந்து 1/4 கப் மிக்சர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல 1/2 கப் சேர்த்தாலே போதும். இதப்ப நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இதப்ப நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். இப்பதுல இனிப்புக்காக பவுடர் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிஸ்கட்ல இருக்கிற இனிப்பே போதும்னு சேர்க்க வேணாம். உங்களுக்கு இல்லைன்னா கூட இனிப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல மீதம் இருக்கிற 1/4 கப் பால் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இது போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது கட்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இன்னைக்கு நான் வந்து 2 சிலிகான் கப் கேக் மோல்டும் 2 டம்ளரும் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம இதுல மெல்ட் பண்ண பட்டரை ப்ரெஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் சேர்த்திருக்கேன். இங்க இருக்க பதில் ஆயில் இல்லைனா கீ கூட ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் பண்ணியாச்சு. இதுல பேட்டரை சேர்த்துக்கோங்க. அரைவாசி சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்ப இதுல இன்னைக்கு நான் வந்து டைரி மில்க் பீசஸ் 2 எடுத்திருக்கேன். 2 பீஸ் சேர்த்தாலே போதும். நீங்க டைரி மில்க் பதிலா சாக்லேட் பார் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ரொம்ப லாவாவா வேணும்னா இன்னும் நிறைய டைரி மில்க் பீஸ் சேர்த்துக்கோங்க. 4-5 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பேட்டரை மேல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இவ்வளவு நல்லா மறைஞ்சிடணும்னு தெரியக்கூடாது. இப்ப நான் இத ஒரு பேக்கிங் பேனுக்கு மாத்திட்டேன். நாளைக்கு வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன். நீங்க இருக்க பதில நார்மல் கடாய் இல்லைனா இட்லி பாட்டில கூட செய்யலாம். ஒரு லேயர் உப்பு இல்லைன்னா மணல் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சும்மா கூட செய்யலாம். உப்பு மணல் எதுவுமே சேர்க்காம ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேல இந்த பேக்கிங் பேன் வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 10-15 நிமிஷம் வரை ஆகும். உங்களுக்கு எவ்வளவு லாவா வேணுமோ அதுக்கு தேவையாக்கல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லாபம் வேணும்னா 10-10 நிமிஷம் இருந்தாலே போதும். இல்லை கொஞ்சம் லாபம் வேணும்னா 12-13 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஆறிட்டு இது மேலே கொஞ்சம் பவுடர் சுகர் தூவிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான்.
இப்ப நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ லாவாவா இருக்குன்னு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் கேபிஎஸ் சிஸ்டர் பார்க்குறீங்களா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ